சிவராஜ் சேகர் சார் தட்டுப்பாடே கிடையாது சார், தமிழ்நாட்டில் தட்டுப்பாடே கிடையாது. யார் சொல்றது கிடையாது? சிவராஜ் சேகர் சார் சார் அப்புறம் ஏன் சார் முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு? தட்டுப்பாடு தானே, ஏன் கடிதம் எழுதுறாரு? நாராயணன் சார் சார் தட்டுப்பாடு இல்லனா யார் சொன்னாங்க? ஏ நான் சொல்லல, நான் சொல்ல வைகோ சொல்லிருக்கார் பாருங்க. சார் தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை, அதனால ஸ்டெர்லைட் ஆலையை ஓபன் பண்ண கூடாது. சார் தட்டுப்பாடு தட்டுப்பாடு இல்லன்னு யாரு சொன்னது? ஊழியர்கள் வருத்தி கட்டிட்டு வந்தீங்கல்ல சார். ராஜசாகர் சார் இல்ல இல்ல, பல விஷயங்கள்ல நாராயணன் அவர்கள் வந்து பேசும்போது போற போக்குல அவர் அடிச்சு விட்டுருவாரு. அதாவது பிரம்மாண்ட பொய்களையும் பிரம்மாண்ட விஷயங்களையும் பிரம்மாண்டமாவே பண்றது அவனுடைய பாணி. உலகமா அந்த பொய் பிரச்சாரத்தை இன்னும் பண்றாரு. உலகமே அவரை இப்ப வந்து விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கு. கோவிட் விவகாரத்துல மத்திய அரசு மோடி அரசு என்ன செய்யறது என்பதை அது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கு. உலகம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. பின்தங்கிய நாடுகள்லாம் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில நம்ம வளர்ச்சி பின்னாடி மோடி. அதனால இவர் சொல்றது தவறு. காங்கிரஸ் பெரிய கட்சிகள் அவசரப்படுறாரு. காங்கிரஸ் இயக்கம் தான் இந்த இதுல வந்து தொடர்ச்சியா அகில இந்தியாவிலும் சரி மாநில அளவிலையும் சரி முன்னாள் பணியாளர்கள் கூட நாங்கள் சிவராஜ் சேகர் சார் ஒரே ஒரு நிமிஷம் சிவராஜ் சேகர் சார் சார் நாராயணன் சார் நீங்க தட்டுப்பாடு இல்லைன்னா முதலமைச்சர் ஏன் வந்து கடிதம் எழுதினாரு? கோர்ட்ல வந்து ஏன் எங்ககிட்ட சனிக்கிழமை மாத்திரம் தான் ஆக்சிஜனுடைய அளவு இருக்குது, அதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? நான் பேசட்டுமா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஏன் சும்மா பொய்யா பேசுறீங்க? தப்பா செய்து ஹலோ அரவிந்த் சொன்னது நான் இல்லைங்க, சொன்னது வைகோ வைகோ அவர்கள், சொன்னது ஸ்டாலின் அவர்கள், சொன்னது எல்லாருமே. இங்க தட்டுப்பாடு இல்லைன்னு அபிடு கொடுத்தாங்க சார். சார் ஸ்டெர்லைட் ஆலையே சார் ஸ்டெர்லைட் ஆலையே திறக்க வேண்டாம், ஏனென்றால் எங்களுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, தட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னது யாரு? நீங்க எடுத்து வேறு ஸ்டேட்டுகள கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் பாருங்க சார், மக்களோட உயிர் தவறான நீங்க மாத்தி மாத்தி பேசாதீங்க, தப்பு சிவராஜ் சேகர் சார்.